இதுல வந்து முக்கியமா வந்து எங்களுடைய குரு எங்களுக்கு ரிவ்யூ சொல்லி கொடுத்த ஒரு குரு யார், இனிமேல் நம்மளோட சேனல்ல இங்கிலீஷ் படம், ஹிந்தி படம், அரபிக் படம், மெயினா தமிழ் படம் எதுவா இருந்தாலும் ரிவ்யூ வரும். அது யார் மூலமான? வெல்கம் டு சபா யூஸ். அவருடைய ரிவ்யூ நீங்க வேற மாதிரி பாப்பீங்க, நெகட்டிவாவும் இருக்கும் பாசிட்டிவாவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கூட ஒரு படத்தை ஒரு தடவைக்கு மேல பார்க்க வரலையான்னு தெரியாது, ஆனா என் தளபதி அவருடைய உண்மையான ரசிகன் என்னன்னா குட்டி புஸ். லாக் பண்ணிட்டிருக்காங்க, எடுத்து அது இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்குறானுங்க. என்ன அவன் எப்படி வந்தா, இனிமே என்ன செய்ய போறான், அவ்வளவுதான் படம். சரிண்ணா, இதுல என்னன்னா அவன் இந்த உலகத்துல வந்து யாருமே மேலே கீழங்கிறது கிடையாது, எல்லாருமே ஒற்றுமை. இந்த சிம்மாசனம் படத்துக்கு வந்து உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஒரு இதுக்கு ஆதிக்கம் பண்ணக்கூடிய இது யாருக்கும் கிடையாதுங்கிறத கடைசியில் அடிச்சு உடைப்பாங்க. எல்லாருமே இந்த உலகத்துல ஈக்குவல், அதை தான் இந்த இங்கிலீஷ் படத்துல பிளாக் ஆடம் அப்படிங்கிறத வந்து அழகா சொல்லிக்கிறாங்க. இதுல வந்து முக்கியமா வந்து எங்களுடைய குரு எங்களுக்கு ரிவ்யூ சொல்லி கொடுத்த ஒரு குரு யார், இல்ல இருங்க, ஆக்சுவலி இவர் தான் வந்து அந்த பொன்னியின் செல்வன் படத்துக்கு வந்து ரொம்ப தெளிவான ஒரு கரெக்டான ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தாப்புல. ஸோ அண்ணன் வந்து ரொம்ப நேரம் பார்த்துருந்தீங்களே, ஸோ உண்மையா இந்த பிளாக் ஆடம் அப்படிங்கிற கதை வந்து ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அதை நீங்க கொஞ்சம் எப்படிங்கிறத நீங்க தெளிவா சொல்லிட்டீங்கன்னா கவர்மெண்ட்டை காமிக்கிறேன், நாட்டை காப்பாற்ற போகிறேன்னு காமிக்காமல் ஒரு மிஸ்டிக்கல் ஸ்டோரி நம்மளும் போகலாம். அந்த வேலைகள் இருக்கு, படம் பார்க்கலாம். இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ராக்கோட நடிப்பு படம் நல்லா தான் இருக்குது. செகண்ட் பார்ட்டில் இன்னும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க கிளைமேக்ஸில். அதனால் செகண்ட் பார்ட்டில்
இல்ல வரும் சரிங்க. மக்கள் யாரும் சிரிக்க வேணாம். அவெஞ்சர்ஸ்க்கும் பவர் ரேஞ்சர்ஸ்க்கும் ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்ல. இப்படி போயிட்டு இப்படி பண்ணா பவர் ரேஞ்சர்ஸ் அண்ணன் சொல்ற மாதிரி இப்படி நின்றுகிட்டு சொன்னா அவெஞ்சர்ஸ். அவ்வளவுதான் அவ்வளவுதான் விடுங்க. உங்களுக்காக நான் இருக்கிறேன். இதுக்கு மேல வந்து விடைபெறுகிறோம். உங்கள் ஆனா சொல்லிருங்க வாங்க.